ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, செயலில் கேட்ட ஃபிட்டர் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் ஒன், த யூனிட் ஆஃப் எ லேத் விச் ஹவுசஸ் த லேத் ஸ்பிண்டில் அண்ட் கண்ட்ரோல் லிவர் ஃபார் ஸ்பீடு செலெக்ஷன் இஸ் கால்டு. ஆப்ஷன் வந்து ஹெட் ஸ்டாக்கு, டெய்ல் ஸ்டாக்கு, ஃபீட் பாக்ஸு, கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெய்ல் ஸ்டாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இமேஜில் இருக்கிறது தான் வந்து டெய்ல் ஸ்டாக்கு. டெய்ல் ஸ்டாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெய்ல் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் டேப்பர் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்கு வந்துட்டு டெய்ல் ஸ்டாக் யூஸ் ஆகும். அடுத்து வந்து மெயின் பர்பஸ் வந்துட்டு ஒரு லென்த்தி ஜாபை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெய்ல் ஸ்டாக் வச்சு வந்து ட்ரில்லிங்கும் யூஸ் ட்ரில்லிங் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கும் டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு ஆப்ஷனுக்கு தான் வந்து டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு கேரேஜ். கேரேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேரேஜில் வந்துட்டு டூவில் ஹோல்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது பர்பஸ் தான் கேரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கேரேஜ் ஆப்ஷனும் வராது. அடுத்து வந்து ஃபீட் பாக்ஸு. ஃபீட் பாக்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா, நம்ம ஃபீடை வந்து சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் ஃபீடை வந்து ஸ்லோ பண்ணணும், ஃபீடை வந்துட்டு ஹை பண்ணணும் அப்படின்றது தான் ஃபீட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து குவெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேத் விச் ஹவுசஸ் த லேத் ஸ்பிண்டில், அதாவது லேத் ஸ்பிண்டில் வந்துட்டு அதில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கண்ட்ரோல் லிவர் ஃபார் ஸ்பீடு செலெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு மவுண்ட்டுனா ஹவுசஸ்னால் ஒன்றும் இல்லை, மவுண்ட் அதில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கணும், அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து எதில் இருக்குன்னா, ஹெட் ஸ்டாக்கில் தான் இருக்கும். இப்போ ஹெட் ஸ்டாக்கில் பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி ஸ்பிண்டில், இதுதான் வந்துட்டு ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் வந்து எதில் வந்துட்டு அட்டாச் ஆகிட்டுருக்கு, ஹெட் ஸ்டாக்கில் அட்டாச் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் லிவர் ஃபார் ஸ்பீடு செலெக்ஷன், ஸ்பீடு செலெக்ஷன், அது ஸ்பீடு செலெக்ஷனாக என்னென்னா, இந்த ஸ்பிண்டில் வந்து சுற்றுதில்ல, இது வந்து எவ்வளோ ஆர்பிஎம்மில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக லிவர் இருக்கும். அதுவும் எதில் இருக்குன்னாக்கா ஹெட் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஆப்ஷன் ஏ ஹெட் ஸ்டாக் வரும். அடுத்து வந்து த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் பை விர்ச்சியூ ஆஃப் விச் பாடி ரிட்டன் டு இட் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லோட் இஸ் கால்ட். ஆப்ஷன் வந்து பிளாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி, டக்டிலிட்டி, ரிசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிசிட்டினா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம டென்சைலாக புல் பண்ணோம்னா அது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து போகாது, அது வந்துட்டு அது ஒரு புது பொசிஷனுக்கு மாறிடும், அதாவது நியூ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டென்சைலாக புல் பண்ணுறோன்னா அது வந்துட்டு ஒரு நியூ பொசிஷனுக்கு போணுச்சுன்னா அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளேலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக மாற்றலாம், அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. இதுவே வந்து எலாஸ்டிசிட்டினா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம டென்சைலாக லோடு கொடுக்குறோம். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இதை வந்துட்டு டென்சைலாக நம்ம லோடு கொடுக்குறப்ப அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த லோடை ரிலீஸ் பண்ணோடனே திரும்ப வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும், அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? அடுத்து வந்து டக்டிலிட்டி. டக்டிலிட்டினா என்னென்னா, ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம தின் ஒயராக மாற்றலாம், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உள்ளது தான் டக்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு, மைல்டு ஸ்டீலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா, டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகம், அதை வந்து தின் ஒயராக ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ கோல்டுலாம் நம்ம எப்படி ஈஸியாக வந்துட்டு தின் ஒயராக மாற்றிடலாம், அதனால தான் நம்ம வந்து கோல்டுலாம் வந்து ஆர்னமெண்ட் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டக்டிலிட்டினா என்னென்னா, ட்ரான் இன்ட்டு தின் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அடுத்து வந்துட்டு என்னென்னா, ரிசிலியன்ஸ். ரிசிலியன்ஸ்னால் என்னென்னா, ரிசிலியன்ஸுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரிங்கு. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டோன்னா அது வந்து 5 kg லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணும். அப்படின்னா 5 kg லோடை அதில் வந்து சடனாக கொடுத்தாலும் அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு கிராஜுவலாக அந்த 5 kg லோடை அப்சர்வ் பண்ணிட்டு கிராஜுவலாக 5 kg லோடை ரிலீஸ் பண்ணும். இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம வண்டியில் இருக்கல சாக்கப்சரு, இப்போ நம்ம வந்து சடனாக ஒரு லோடு கொடுத்தோன்னா அந்த சாக்கப்சர் வந்து கிராஜுவலாக அந்த லோடை அப்சர்வ் பண்ணிட்டு கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கு தான் ரெசிலியன்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன்னா, அப்சர்வ் ஆர் ரிலீஸ் த எனர்ஜி வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 kg லோடு தாங்கணும்னா 5 kg லோடு வந்து அது வந்து தாங்கும். இப்போ அதுக்கு அதை விட அதிகமாக 10 kg 20 kg கொடுத்தனா அந்த லோடு வந்து தாங்காது, அது வந்து பிரேக்கேஜ் ஆகிரும், ஃபெயிலியர் ஆகிரும். இதுதான் வந்துட்டு ரெசிலியன்ஸு. நம்ம இங்கே வந்து குவெஸ்சனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் பை விர்ச்சு விச் பாடி ரிட்டன் டு இட் ஒரிஜினல் பொசிஷன். ஒரு லோடு கொடுக்குறோம், லோடு கொடுத்து லோடு எடுத்ததுக்கப்புறம் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து என்னது, ஆப்ஷன் பி எலாஸ்டிசிட்டி. குவெஸ்சன் நம்பர் 3, குயிக் ரிட்டன் மெக்கானிசம் இஸ் யூஸ்ட் இன். குயிக் ரிட்டன் மெக்கானிசம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மில்லிங் மிஷின், ப்ரோச்சிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ஷேப்பிங் மிஷின், இப்படி சொல்லிட்டு 4 மிஷின் இருக்குது. இந்த மில்லிங், ப்ரோச்சிங், கிரைண்டிங்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோட்டரில் வந்து மிஷின் ரன் பண்ணுவாங்க, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கிடைக்கிறோன்றதுக்காண்டி கியர் யூஸ் பண்ணுவாங்க.
நம்ம வந்துட்டு இப்போ வண்டியில் யூஸ் பண்ணுறோம்ல, கியர் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேர்ட் கியர் போட்டோம்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மில்லிங் ப்ரோச்சிங்லாம் வந்துட்டு கியர் யூஸ் பண்ணி அதோட ஸ்பீட் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஷேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் இருக்கும். அந்த குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் பேர் வந்து என்னென்னா கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர்லிங் மெக்கானிசம். இதுதான் வந்துட்டு கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர்லிங் மெக்கானிசம். இந்த கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர்லிங்கோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஸ்லோவாக போகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் டி ஷேப்பிங் மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க. கொஷின் நம்பர் ஃபோர், சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ கீழே நாலு ஆப்ஷன் இருக்குது, இதில் எது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷின் ஆப்ஷன் வந்துட்டு ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பிண்டில் ஸ்பீட் ஆன் லேத் ஃபார்ம் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். இப்போ லேத்தில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பிண்டில் ஸ்பீடு கிடைக்கிதுல, அது எப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அந்த கியர் வந்து கியரோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக லேத்தோட கியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஆப்ஷன் பி வந்து த லீட் ஸ்க்ரூ ஆஃப் லேத் ஆஸ் சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட். இப்போ நம்ம லேத்தில் யூஸ் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து லேத்தில் யூஸ் பண்ணுற லீட் ஸ்க்ரூ. இந்த லீட் ஸ்க்ரூ வந்து சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் பியும் கரெக்டு தான். ஆப்ஷன் சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இல்லை த லேத்து சென்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஸ்டாண்டர்ட் டேப்பர் நோன் அஸ் மோர் ஸ்டேப்பர். இப்போ லேத்து வந்து சென்டர் இருக்குல்ல, இதான் வந்து லேத்து சென்டர் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம் டெய்ல்ஸ்டாக காட்டிட்டு அந்த அதில் வந்து லேத்து சென்டர் இன்சர்ட் பண்ணுவாங்க, இதுதான் அந்த லேத்து சென்டர். அந்த லேத்து சென்டரில் வந்துட்டு மோர் ஸ்டேப்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு லேத்து சென்டர்லாம் வந்துட்டு என்ன டேப்பர் இருக்கும், மோர் ஸ்டேப்பர் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்டு. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டம்ளர் கியர் இன் லேத் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த ஸ்பிண்டில் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டம்ளர் கியர் வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. டம்ளர் கியர் வந்து இதுதான் வந்து டம்ளர் கியர். டம்ளர் கியர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்பிண்டில் தான் வந்துட்டு டம்ளர் கியர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ரெடியூஸ் த ஸ்பிண்டில் ஸ்பீடுக்கு வந்து என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக் கியர் மெக்கானிசம்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசமில் தான் நம்ம வந்துட்டு ஸ்பிண்டில் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் வந்து டி தான் வந்துடுறாங்க. ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி வரணும். கொஷின் நம்பர் ஃபைவ், எ டர்னிங் டூல் வித் நோ சிரேடியஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ லேத்தில் வந்து டர்னிங் டூல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டர்னிங் டூல் வந்து சிங்கிள் பாயிண்ட் டூலா, மல்டி பாயிண்ட் டூலா, டூ பாயிண்ட் டூலா, இல்லை நன் ஆஃப் தி அபோவா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேத்தில் வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டூலுக்கு பேர் வந்து என்னது, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலு. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் வரும். கொஷின் நம்பர் சிக்ஸு, இட் இஸ் ரிக்வயர்ட் டு கட் எ ஸ்க்ரூ த்ரெட்ஸ் ஆஃப் 2 mm பிச் ஆன் எ லேத். த லீட் ஸ்க்ரூ ஆஸ் எ பிச் ஆஃப் 6 mm. இஃப் த ஸ்பிண்டில் ஸ்பீடு 60 rpm தென் த ஸ்பீட் ஆஃப் த லீட் ஸ்க்ரூ வில் பி. அதாவது வந்துட்டு இந்த லேத்தில் லீட் ஸ்க்ரூ ஆர்பிஎம் வச்சுட்டு ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னென்னா ஸ்பீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பிண்டில் ஸ்பீட் இன்டு பிச்சு டிவைடட் பை பிச் ஆஃப் லீட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து 60 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. பிச்சு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 mm சொல்லியிருக்காங்க. அதனால 2 mm போட்டாச்சு. பிச் ஆஃப் லீட் ஸ்க்ரூ வந்து 6. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் பி 20 rpm கிடைக்கும். கொஷின் நம்பர் செவன், த ஸ்ட்ரோக் ஆஃப் ஷேப்பிங் மிஷின் இஸ் 250 mm. இட் மேக்ஸ் ஏ 30 double strokes per minute. ஓவரால் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன். இப்போ வந்துட்டு ஷேப்பிங்லேருந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா n into l. என்ங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸு, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என் வந்து 30 double strokes per minute கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மினிட்டில் கொடுத்துருக்காங்க, 30 போட்டாச்சு. அடுத்து வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து 250 போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா mm-ல வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ mm வந்து மீட்ரு பர் மினிட் மீட்டராக மாற்றோம்னா டிவைடட் பை 1000 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 7.5 meters per minute கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா ஆப்ஷன் சி 7.5 meters per minute எடுக்கணும். கொஷின் நம்பர் எயிட், ஃபார் மிஷினிங் ஆஃப் கேஸ்டிங் ஆன் எ லேத் இட் ஷுட் பி ஹெல்ட் இன்.
இப்போ வந்துட்டு நம்ம லேத்தில் வந்து ஒரு கேஸ்டிங் மெட்டீரியல் வந்து மிஷினிங் பண்ணுறோம், என்ன ஜா சக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கேஸ்டிங் மெட்டீரியல்னாலே நம்ம வந்து 4 ஜா சக்கு தான் யூஸ் பண்ணணும். இந்த காலர் சக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, குயிக் சென்ட்ரிங் பார் ஃபீடிங் பர்பஸ் தான் காலர் சக் யூஸ் பண்ணுவாங்க. 3 ஜா சக் வந்துட்டு ரவுண்ட்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா 3 ஜா சக் யூஸ் பண்ணுவாங்க. அன்இவன் சர்ஃபேஸ், கேஸ்டிங் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், 4 ஜா சக்கில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேஸ் பிளேட்டு. ஃபேஸ் பிளேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இர்ரெகுலர் ஷேப் ஜாப்லாம் வந்துட்டு ஃபேஸ் பிளேட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி மவுண்ட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து தனியாக கிளாம்பிங்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிளாம்பிங் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும், கேஸ்டிங் மெட்டீரியல்னாலே நம்ம வந்து எதில் ஹோல்டு பண்ணுவோம், ஆப்ஷன் டி 4 ஜா சக்கில் தான் வந்து ஹோல்டு பண்ணுவோம். அடுத்து வந்து கொஷின் நம்பர் 9, ஃபார் ஸ்கொயர் த்ரெட்ஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் ஆன் ஸ்பிண்டில் ஆஃப் பெஞ்சு, ரெயில் கேரேஜ் கப்ளிங்ஸ், ஃபீட் மெக்கானிசம் ஆஃப் மிஷின் டூல், ஸ்க்ரூ கட்டிங் ஆஃப் லேத். இப்போ வந்து ஸ்கொயர் த்ரெட் வந்து கீழே இருக்க 4 ஆப்ஷனில் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பிண்டில் ஆஃப் பெஞ்சு, அதாவது பெஞ்ச் வைஸ் ஸ்பிண்டில் வந்துட்டு ஸ்கொயர் த்ரெட் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ரயில்வே கேரேஜ் அண்ட் கப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரயில்வே கேரேஜ் கப்ளிங்கில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, நக்கிள் த்ரெட் தான் வந்துட்டு நம்ம வந்து ரயில்வே கேரேஜ் கப்ளிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு ஃபீட் மெக்கானிசம் ஆஃப் மிஷின் டூல், ஃபீட் மெக்கானிசம் மிஷின் டூல்லையும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கொயர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு ஸ்க்ரூ கட்டிங் லேத்தில் வந்து நம்ம என்ன த்ரெட் யூஸ் பண்ணுவோம்னா, அக்மி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி இது ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ இந்த ரெண்டுத்தில் வந்து நம்ம எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, ஆப்ஷன் சி தான் எடுக்கணும். இப்போ ஆப்ஷன் சி என்ன எடுக்கணும், ஃபீட் மெக்கானிசம் ஆஃப் மிஷின் டூல் தான் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 10, த சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஆன் டிராயிங் இஸ் ரெப்ரசன்டட் பை. இப்போ வந்து இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ரஃப்னஸ்க்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்போம், அந்த சிம்பிள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளா, சர்க்கிளா, ஸ்கொயரா, ரெக்டாங்குலரா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் சிம்பிள் வந்துட்டு ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரையாங்கிள் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஆப்ஷன் ஏ ட்ரையாங்கிள் வரணும். கொஷின் நம்பர் 11, த மெட்ரிக் வீ த்ரெட் ஹேவ் அன் ஆங்கிள், வீ த்ரெட்டோட ஆங்கிள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீ த்ரெட்டோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த 55 டிகிரி எங்கே வரும்னா, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப்பு த்ரெட்டு, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் த்ரெட்டு, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபைன் த்ரெட்டு இதெல்லாம் வந்து 55 டிகிரி வரும். இந்த 47.5 டிகிரி வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா, பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட்டு. பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட்லாம் வந்து நம்ம என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா, 47.5 டிகிரி. இந்த ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிறது 45 வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும், வீ த்ரெட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 60 டிகிரி தான் வரணும், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்துட்டு இந்த வித் ஆஃப் த ஸ்கொயர் த்ரெட் ஆஃப் பிச்சிஸ், அதாவது ஸ்கொயர் த்ரெட்டோட வித்து வந்துட்டு, வித்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0.25 இன்ட்டு பிச்சு, 0.5 இன்ட்டு பிச்சு, 0.75 இன்ட்டு பிச்சு, ஆப்ஷன் டி 1.5 இன்ட்டு பிச்சு. இந்த ஸ்கொயர் த்ரெட்டுக்கு வந்துட்டு டெப்த்தும் பிச்சு டிவைடட் பை 2 தான், ஃப்ளாட்டும் பிச்சு டிவைடட் பை 2 தான். ஸோ இங்கே நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுக்கல, அதை வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, 0.5 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பி டிவைடட் பை 2 0.5 இன்ட்டு பிச்சு ரெண்டும் சேம் தான். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஆப்ஷன் பி 0.5 இன்ட்டு பிச்சு வரணும் ஆன்சரு. அடுத்து கொஷின் நம்பர் 13, த பிச் ஆஃப் த த்ரெட் ஸ்க்ரூ கேஜ் இஸ் 0.5 mm, த நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் திம்பிள் இஸ் 25, த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ். இப்போ இந்த கொஷினில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. நம்ம கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம திம்பிள் டிவிஷனும் பிச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த திம்பிள் டிவிஷனும் பிச்சும் நமக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம், மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட்டுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து திம்பிளும் பிச்சும் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இங்கே ஸ்க்ரூ கேஜுங்கிறது மைக்ரோமீட்டரை தான் அவங்க வந்து ஸ்க்ரூ கேஜுன்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா, பிச்சு டிவைடட் பை திம்பிள். இங்கே நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன், எப்படி வரும்னா 0.5 டிவைடட் பை பிச்சு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 டிவைடட் பை திம்பிள் டிவைடட் 25. இங்கே வந்து நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக போட்டிருக்கேன், அப்படி போடக்கூடாது, தப்பாக இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, 0.05 டிவைடட் பை 25 போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா, 0.02 mm கிடைக்கும். அடுத்து வந்துட்டு இன் பைலேட்ரல் சிஸ்டம் ஆஃப் டாலரன்ஸ், இந்த டாலரன்ஸ் இஸ் அலவுடான்.
இப்போ வந்துட்டு நமக்கு வந்து டாலரன்ஸ் வந்து ரெண்டு டாலரன்ஸ் இருக்குது, யூனிலேட்ரல் டாலரன்ஸ் பைலேட்ரல் டாலரன்ஸ் இருக்குது. இந்த பைலேட்ரல் டாலரன்ஸையும் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஈக்குவல் பைலேட்ரல் டாலரன்ஸ் அன்ஈக்குவல் பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனி யூனி அப்படின்னா என்னென்னா ஒரு டைரக்ஷனை குறிக்கிறதா யூனி. இப்போ இங்கே என்ன யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் 1.5னா அந்த 1.5க்கு மேலே போகணும், இல்லைனா ஒன்று கீழே வரணும். இங்கே வந்து அந்த 1.5ஓட வேல்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். இப்போ வந்துட்டு இங்கே ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, மைனஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ, ஃபுல்லாக ஜீரோ. அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே போயிடுச்சு, ஒரே டைரெக்ஷனில் ரைஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா இது வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ். சப்போஸ் ரெண்டு டைரெக்ஷனில் வந்துட்டு ரைஸ் ஆனிச்சுன்னா அது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். அந்த பைலேட்ரல் ஈக்குவல் அன்ஈக்குவல் அப்படின்னு இருக்குது. ஈக்குவலானால் வந்து அப்பர்லேயும் ஈக்குவலாக போகணும், லோயர்லேயும் ஈக்குவலாக போனால் அது வந்து பைலேட்ரல் ஈக்குவலு. பைலேட்ரல் அன்ஈக்குவல்னால் மேலே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 மைக்ரான் இருக்குது, கீழே வந்துட்டு 3 மைக்ரான் இருக்குது. இதுதான் வந்துட்டு பைலேட்ரலுக்கும் யூனிலேட்ரலுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பைலேட்ரல் சிஸ்டம், பைலேட்ரல் சிஸ்டம்னாலே ரெண்டு பக்கத்தும் வந்துட்டு டீவியேஷன் இருக்கும், அதுதான் வந்துட்டு போத் சைட் ஆஃப் த நாமினல் சைஸ். இங்கே ஏன் நம்ம வந்து ஆக்சுவல் சைஸ் எடுக்க மாட்டோம்னா, ஆக்சுவல் சைஸ்னால் என்னென்னா ஒரு ஜாபு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அளக்குறோம், அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் சைஸ். அதனால தான் இங்கே நம்ம வந்து ஆக்சுவல் சைஸ் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி, போத் சைட் ஆஃப் த நாமினல் சைஸ் தான் வரணும். கொஷின் நம்பர் 15, த ஹார்ட்னஸ் ஆஃப் த கிரைண்டிங் வில் இஸ் ஸ்பெசிஃபைடு வை. இப்போ அந்த கிரைண்டிங் வில்ல வந்து நம்ம ஹார்ட்னஸ் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு கிரைண்டிங் வில்ல வந்து நம்ம ஹார்ட்னஸ் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா லெட்டரில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ ஐயிலேருந்து பி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இது வந்துட்டு மீடியம்னு சொல்லுவோம், ஏலேருந்து ஹச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட்னு சொல்லுவோம், அப்புறம் கியூலேருந்து இசட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஹார்டுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கிரைண்டிங்கில் வந்து ஹார்ட்னஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா லெட்டரில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி, விச் ஆஃப் தீஸ் மெட்டீரியல் கேன் பி கட் வித் ஏ ராஸ்கட் ஃபைல். இப்போ நம்ம வந்துட்டு கீழே இருக்க 4 மெட்டீரியலில் வந்துட்டு ராஸ்கட் ஃபைல் வந்து எதை வந்து கட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க, என்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு. ராஸ்கட் ஃபைல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வுட்டு லெதர், இந்த ரெண்டு பர்பஸுக்கு தான் வந்துட்டு நம்ம ராஸ்கட் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி, வுட்டு வரணும். அதுவும் இல்லாமல் இந்த ராஸ்கட் ஃபைலில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ராஸ்கட் ஃபைலோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராஸ்கட் ஃபைலோட ஷேப் வந்து ஹாஃப் ரவுண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 17, கேஸ்டயான் அண்ட் ஸ்டீல் பைப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை. இப்போ நம்ம கேஸ்டயானும் ஸ்டீல் பைப்பும் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, என்ன மெத்தட் எந்த கேஸ்டிங் மெத்தடில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஸ்லஸ் கேஸ்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங், ட்ரூ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங், டை கேஸ்டிங் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லஸ் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்லஸ் கேஸ்டிங்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மோல்டு இருக்கும், இதுதான் அந்த மோல்டு. இந்த மோல்டில் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஒரு மோல்டன் மெட்டில் வந்து அந்த மோல்டில் வந்து போர் பண்ணுவாங்க. போர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிதுல்ல ஷேப், அந்த ஷேப்பு தான் வந்து ஸ்லஸ் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்னால் பேக்ஸ் யூஸ் பண்ணி கேஸ்டிங் மெத்தட் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டை கேஸ்டிங். இந்த டை கேஸ்டிங்கில் வந்துட்டு நமக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, ஹார்ட் சாம்பர் டை கேஸ்டிங், கோல்டு சாம்பர் டை கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த டை கேஸ்டிங்கில் நமக்கு என்ன ஷேப் ஆஃப் டை வேணுமோ அது இங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிற இதெல்லாம் வந்து மோல்டன் மெட்டல், இந்த பிளஞ்சரை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பு வந்து மெட்டல் கிடச்சிடும். இதுதான் வந்துட்டு ஹார்ட் சாம்பர் டை கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ட்ரூ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங். ட்ரூ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங்னா என்னென்னா இப்போ வந்துட்டு இது ஒரு ஹாலோ சிலிண்டர், இது வந்து ஹாலோ சிலிண்டர் நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். இந்த ஃபனலில் வந்து மோல்டன் மெட்டில் வந்துட்டு ஊற்றுவாங்க. ஊற்றுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாலோ சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த மோல்டன் மெட்டில் போர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் பைப்பு கிடச்சிரும். இந்த மெத்தடில் வந்துட்டு எது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ்டிங், ஸ்டீல் பைப்பு, கேஸ்டயான் ஸ்டீல் பைப்புலாம் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரூ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க, இந்த கேஸ்டிங்கும் ஸ்டீல் பைப்பும் என்ன கேஸ்டிங் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு இந்த ஆன்சர் வந்து என்ன வரணும்னா ஆப்ஷன் சி, ட்ரூ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் வரணும். அடுத்து கொஷின் நம்பர் 18, எ வீல் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஃபிட்டட் வித் அன் ஆக்சில் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஃப் த வெயிட் டபிள்யூ கேன் பி லிஃப்டட் பை த ஆக்சில் ரோப் வென் த பவர் பி இஸ் அப்ளைட் ஆன் த வீல் ரோப் தென் த மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஆஃப் வீல் அண்ட் ஆக்சில் இஸ் இன்வெர்ட்டட் பை.
இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் வீல் அண்ட் ஆக்சிலில் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதை தான் அவங்க வந்துட்டு ஒரு இந்த பேராகிராஃபில் பெருசாக சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அதோட வீலோட இது வந்துட்டு டபுள்யூ, லோடு வந்து பிஏ அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக வந்துட்டு சிம்பிள் வீல் அண்ட் ஆக்சிலோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா, டபிள்யூ இன்ட்டு ஆர் டிவைட் பை பி இன்ட்டு ஆர். சிம்பிள் வீல் அண்ட் ஆக்சில் அப்படின்னா என்னென்னா, இதுதான் வந்துட்டு சிம்பிள் வீல் அண்ட் ஆக்சில். நம்ம வந்து லோடு வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் வந்துட்டு சிம்பிள் வீல் அண்ட் ஆக்சிலு. இதுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னா, டபிள்யூ இன்ட்டு ஆர் டிவைட் பை பி இன்ட்டு ஆர், இதுதான். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இருக்கும். அடுத்து வந்து கொஷின் நம்பர் 19, ஃபார் ஹோல்டிங் இர்ரெகுலர் ஷேப் ஜாப் இன் லேத்து மிஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் சக் இஸ் யூஸ்டு. வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப் ஜாப் வந்துட்டு நம்ம லேத்தில் வந்து ஹோல்டு பண்ணோம், அப்போ வந்து நம்ம என்ன சக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த்ரீ ஜா சக்கு ஆர் யூனிவர்சல் சக்கு, இண்டிபெண்ட் ஆர் ஃபோர் ஜா சக்கு, காலட் சக்கு, மேக்னெட்டிக் சப்பு. மேக்னெட்டிக் சக்கு இர்ரெகுலர் ஷேப்புனாலே ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பிளேட் தான் எடுக்கணும். இங்கே நமக்கு வந்து ஃபேஸ் பிளேட் ஆப்ஷனே இல்லை, அதனால் நம்ம வந்து என்ன எடுக்கணும்னா ஃபோர் ஜா செக் எடுக்கணும். இப்போ இந்த இமேஜில் இருக்கிற இதுதான் ஃபோர் ஜா செக். ஃபோர் ஜா செக் வந்து ஹெவி ஹெவி ஜாப்லாம் வந்து ஃபோர் ஜா செக்கில் பிடிப்பாங்க. இந்த த்ரீ ஜா செக் எதுக்கு யூஸ் பண்ணால், மேக்ஸிமம் வந்து ரவுண்ட்னஸ் இருந்துச்சுன்னா த்ரீ ஜாவில் பிடிச்சிருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்துட்டு காலட் செக் வந்து எதுக்குன்னா, குயிக் சென்டரிங் அண்ட் பார் ஃபீடிங் பர்பஸ் தான் காலட் செக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பிளேட் வந்து இர்ரெகுலர் ஷேப் ஜாபுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா கிளாம்பிங் பண்ணி அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த கொஷினில் வந்து ஃபேஸ் பிளேட் ஆப்ஷன் இல்லை, அதனால் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஃபோர் ஜா செக் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி, ஃபோர் ஜா செக் ஆர் இண்டிபெண்டன்ட் செக். கொஷின் நம்பர் 20, எனி ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிஹைண்ட் தி வெர்டிகல் பிளெயின் அண்ட் பிலோ ஹரிசானல் பிளெயின் தென் த ஆப்ஜெக்ட் லை இன். அதாவது டிராயிங் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ராயிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரன் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ட்ராயிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டும் தேர்டு குவாட்ரண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம், இந்த செகண்டும் ஃபோர்த்தும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்துட்டு ஹரிசாண்டல் பிளெயின், இது வந்து வெர்டிக்கல் பிளெயின். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிஹைண்ட் வெர்டிக்கல் பிளெயின் அண்ட் பிலோ த ஹரிசாண்டல் பிளெயின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் பிளெயினுக்கு கீழே இருக்கிறது என்ன குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஹரிசாண்டல் பிளெயின். இது என்ன வரணும், தேர்டு குவாட்ரண்ட் தான் வரணும். ஹரிசாண்டல் பிளெயினுக்கு கீழே இருக்கிறது என்ன வரணும், தேர்டு குவாட்ரண்ட் தான் வரணும். நமக்கு வந்து டவுட் வரணும், ஏன் ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து டிராயிங்கில் வந்து செகண்டு ஃபோர்த்து இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது, டிராயிங்கில் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. டிராயிங்கில் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டும் தேர்டு குவாட்ரண்ட்டும் தான். அப்படி இருக்கும்போது ஹரிசாண்டல் பிளெயினுக்கு கீழே இருக்கிறதுனா தேர்டு குவாட்ரண்ட் வரணும், ஹரிசாண்டல் பிளெயினுக்கு மேலே இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரணும். அவ்வளோதான் சிம்பிள். இந்த டிராயிங் நமக்கு வந்துட்டு ஓரளவு மெமரி பண்ணி வச்சுட்டு அங்கே நம்ம வரைஞ்சிட்டோன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி, தேர்டு குவாட்ரண்ட். கொஷின் நம்பர் 21, ஸ்க்யூ சர்ஃபேஸ் இஸ் த சர்ஃபேஸ் விச். திரும்பியும் டிராயிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்க்யூ சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்க்யூனா சாய்வாக இருக்கிறது. அந்த சாய்வாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து எதுலலாம் வந்து நமக்கு வந்துட்டு மேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்க்யூ சர்ஃபேஸ் இங்கே இருக்குல்ல ப்ளூ கலரில், இதுதான் வந்து ஸ்க்யூ சர்ஃபேஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சாய்வாக இருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டல் பிளெயின்லேயும் பட்டிருக்கும், வெர்டிக்கல் பிளெயின்லேயும் பட்டிருக்கும். பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிபிங்கிறது என்னென்னா ப்ரொஜெக்டிங் பிளெயின், அதுலேயும் பட்டிருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சாய்வாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மூணு டைரக்ஷன்லேயும் லை ஆகிருக்கும். அது வந்து என்னன்னாக்க ஹரிசாண்டல் பிளெயின், வெர்டிக்கல் பிளெயின், ப்ரொஜெக்டிங் பிளெயின். ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி, இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளெயின், வெர்டிக்கல் பிளெயின், ப்ரொஜெக்ஷன் பிளெயின், இது மூணுமே வரும். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 22, ஏ கிரைண்டிங் வீல் இஸ் ஸ்பெசிஃபைடேஸ். இப்போ வந்து கிரைண்டிங் வீல் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா, டபிள்யூ ஏ 60 MV 22. இப்போ இந்த டபிள்யூங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன, 60ங்கிறது என்ன, எம்ங்கிறது என்ன, விங்கிறது என்னன்னு அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, சார்ட்டு மாதிரி. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 50ங்கிறது என்னென்னா மேனுஃபேக்சர் சிம்பிள்.
இது வந்து 51ங்கிறது மேனுஃபேக்சர் சிம்பிள், இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது மேனுஃபேக்சர் மார்க். இது ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சர் மார்க், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேனுஃபேக்சர் சிம்பிள், லாஸ்ட்டில் இருக்கிறது மேனுஃபேக்சர் மார்க். அடுத்து வர்றது என்னென்னா டைப் ஆஃப் அப்ரேசிவ், அப்புறம் வந்து கிரிட்டு, அடுத்து வந்து கிரேடு, ஸ்ட்ரக்சரு, பாண்டு. இப்போ அந்த மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னாக்க ஏங்கிறது டைப் ஆஃப் அப்ரேசிவ், சிக்ஸ்டிங்கிறது என்னது கிரிட்டு சைஸு, எம்முங்கிறது கிரேடு. இங்கே வந்து கொஸ்டினில் வந்து எம்முங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எம்முங்கிறது கிரேடு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி கிரேடு வரும். கொஸ்டின் நம்பர் 23, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷர் த கிளியரன்ஸ் பிட்வீன் டூ மேட்டிங் பார்ட்ஸ். ஆப்ஷன் வந்து ஃபீலர் கேஜு, ரேடியஸ் கேஜு, ஹோல் கேஜு, போர் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரீவியஸாகவே இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளியரன்ஸ் வந்து எதில் நம்ம பார்ப்போம்னாக்க ஃபீலர் கேஜில் தான் பார்ப்போம். இதுதான் வந்து ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜ் ஒன்றும் இல்லை, லீஃப் வந்து டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கும், அது என்ன திக்னஸில் இருக்குன்ட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0.95 mm அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளியரன்ஸ்லாம் எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா ஃபீலர் கேஜில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்ம இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம்லாம் ஸ்பார்க் ப்ளக், அதோட கிளியரன்ஸ் வந்து இந்த ஃபீலர் கேஜ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ஃபீலர் கேஜ். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 24, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எதில் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டக்டிலிட்டி, நம்ம வந்து டக்டிலிட்டி வந்து எதில் டெஸ்ட் பண்ணுவோம்னா டென்ஷன் டெஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்குது. அதாவது டென்ஷன் டெஸ்ட்டு வந்து நம்ம எதில் பண்ணுவோன்னா யூடிஎம் மிஷின் அப்படின்னு ஒன்று மிஷின் இருக்குது, அதாவது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் இருக்குது. அந்த மிஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா இப்போ இங்கே வந்து ரெண்டு ஜா இருக்கும், இந்த ரெண்டு ஜாவில் வந்துட்டு மைல்டு ஸ்டீலில் வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டென்சியலாக புல் பண்ணுவாங்க. டென்சியலாக புல் பண்ணுறப்ப அது வந்து பிரேக் ஆயிரும், எவ்வளோ லோடு தாங்கினதுக்கப்புறம் அது பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மிஷினில் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்கன்னா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி உள்ளதெல்லாம் வந்துட்டு என்ன டெஸ்ட்டு பண்ணுவாங்கன்னா டென்சைல் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அடுத்து வந்து டஃப்னஸ், டஃப்னஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். டஃப்னஸ் வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு, சார்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெஸ்ட்டு இருக்குது, அதில் தான் வந்து டஃப்னஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த மெட்டீரியல் டஃப்னஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியலோட ஸ்பெசிமன் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதுதான் வந்து பெண்டுலம். இந்த பெண்டுலத்தை ஸ்விங் பண்ணோம்னா இதில் வந்துட்டு பீட் பண்ணி பெண்ட் ஆயிரும் இந்த மாதிரி. அப்போ இங்கே மேலே வந்து ரீடிங் காட்டும். இப்போலாம் வந்து டிஜிட்டல் வந்துருச்சு, ரீடிங் பார்க்க தேவையில்ல, எவ்வளோ டஃப்னஸ் இந்த மெட்டீரியல் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். டஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்துட்டு என்ன இதில் பார்ப்பாங்கன்னா இம்பேக்ட் டெஸ்ட்டில் தான் பார்ப்பாங்க. அடுத்து வந்து எண்டூரன்ஸ் லிமிட். எண்டூரன்ஸ் லிமிட்னா ரிப்பீட்டடாக லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் ரிப்பீட்டடாக லோடு கொடுத்துக்கிட்டே இருந்து அது எவ்வளோ நேரம் தாங்குது, அதோடய லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்துட்டு எண்டூரன்ஸ் லிமிட்டு. எண்டூரன்ஸ் லிமிட்லாம் எதில் பார்ப்பாங்கன்னா ஃபேட்டிக்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்துட்டு எண்டூரன்ஸ் லிமிட்டு. இப்போ இங்கே பார்த்தோன்னா இதுதான் வந்துட்டு இந்த ரவுண்ட் ராட் தான் நமக்கு வந்து ஸ்பெசிமன்னு. இதில் வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் டைமில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா எவ்வளோ நேரம் தாங்குது, ரிப்பீட்டடாக ஒரு மெட்டீரியலுக்கு லோடு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது தாங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்துட்டு எண்டூரன்ஸ் லிமிட்டு. எண்டூரன்ஸ் லிமிட்லாம் நம்ம இது எதில் பார்ப்போம்னா ஃபேட்டிக்யூ டெஸ்ட்டில் பார்ப்போம். அடுத்து வந்து ரிசிஸ்ட் டு பெனிட்ரேஷன். ரிசிஸ்ட் டு பெனிட்ரேஷன் வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. ஹார்ட்னஸ் டெஸ்ட்னா என்னென்னா இப்போ ஒரு மெட்டீரியல் ஹார்ட்னஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பெனிட்ரேட்டே ஆகக்கூடாது, அதுதான் வந்துட்டு ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. இப்போ ஹார்ட்னஸ் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டு, பிரமிடு இதெல்லாம் வச்சுட்டு அதோட சர்ஃபேஸும் டெப்த்து பெனிட்ரேஷன் வச்சு அதோட ஹார்ட்னஸ் வந்து நம்ம எவ்வளோ இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 4 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25, அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 70H7G8 மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். 50H7, இந்த 50ங்கிறது என்னென்னா பேசிக் சைஸு, இந்த H7 இது ரெண்டுமே வந்து டாலரன்ஸ் ஓன். இங்கே வந்துட்டு கேபிட்டல் ஹச் கொடுத்துருக்கனால இது டாலரன்ஸ் ஓன் ஆஃப் ஹோல். இங்கே வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கனால இது வந்து டாலரன்ஸ் ஓன் ஆஃப் ஷாஃப்ட்டு. இந்த 50ங்கிறது பேசிக் சைஸு, அதே மாதிரி இங்கேங்கிறது 50ங்கிறது பேசிக் சைஸ் ஆஃப் ஷாஃப்ட்டு, இங்கே வந்து 50ங்கிறது பேசிக் சைஸ் ஆஃப் ஹோலு.
இந்த ஹச்சுங்கிறது ஃபண்டமெண்டல் டீவியேஷன் லெட்டரு, செவனுங்கிறது ஐடி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். இது கேபிட்டல் ஹச்சு பக்கத்தில் போட்டிருக்கனால இது வந்து ஐடி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் வந்து ஹோலோட டாலரன்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹச்சு செவன். ஹச்சுங்கிறது என்னது, கேபிட்டல் லெட்டரு, அப்போனா இது வந்து ஹோலு. அப்போ செவனுங்கிறது ஐடி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் வந்து ஹோலோடது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டாலரன்ஸ் கிரேட் ஆஃப் ஹோல் இஸ் செவன், ஷாஃப்ட் வந்து எயிட்டு. இங்கே வந்து செவன் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹோலோட டாலரன்ஸ் சொல்கிறோம்னா, கேபிட்டல் லெட்டர்னால் ஹோலு, ஸ்மால் லெட்டர்னால் ஷாஃப்ட்டு. கேபிட்டல் லெட்டர் பக்கத்தில் செவன் கொடுத்துருக்கனால இந்த டாலரன்ஸ் கிரேட் ஆஃப் ஹோல் வந்து செவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் லெட்டர் பக்கத்தில் எயிட்டுக்கு டினோட் பண்ணியிருக்கனால டாலரன்ஸ் கிரேட் ஆஃப் ஷாஃப்ட் வந்து எயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் சைஸ் இஸ் 70 mm சொல்லியிருக்காங்க. 70ங்கிறது ஆக்சுவல் சைஸ் கிடையாது. ஆக்சுவல் சைஸ்னால் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம ஒரு ஜாவை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அளக்கிறது தான் வந்துட்டு ஆக்சுவல் சைஸு. அதனால் ஆக்சுவல் சைஸ் வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஆப்ஷன் சி 2 and 3 வரணும். அடுத்து வந்து கொஷின் நம்பர் 26, நெகட்டிவ் ரேக் இஸ் ப்ரொவைடட் ஆன். நெகட்டிவ் ரேக் வந்து என்ன டூலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெகட்டிவ் ரேக்லாம் வந்து நம்ம என்ன இதில் டூலில் யூஸ் பண்ணோம்னா, கார்பைட் டூலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கார்பைட் டூல். கொஷின் நம்பர் 27, இன் ட்ராப் ஃபோர்ஜிங், ஃபோர்ஜிங் இஸ் டன் பை ட்ராப்பிங். இது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ட்ராப் ஃபோர்ஜிங் பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு என்ன கீழே இருக்க 4 ஆப்ஷன் வந்து எது வந்துட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படி சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ராயிங் பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது வந்துட்டு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க் பீஸ் அட் ஹை வெலாசிட்டி. ஒர்க் பீஸ் வந்துட்டு ஹை வெலாசிட்டிலாம் வைக்க மாட்டாங்க. ஒர்க் பீஸ் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டிஷனில் வந்துட்டு அந்த டையில் வச்சுருவாங்க, அதனால் ஆப்ஷனே வரவே வராது. அடுத்து வந்து த ஹேமர் அட் ஹை வெலாசிட்டி. ஹேமர் அட் ஹை வெலாசிட்டிங்கிறது வரவே வராது. அதாவது நம்ம வந்து டையில் தான் ஹேமர் பண்ணுவோம். இங்கே வந்து வெறுமனை ஹேமர்னு கொடுத்துருக்காங்க. வெறுமனை ஹேமர்னு கொடுத்தா நம்ம வந்துட்டு மேனுவலாக நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் அர்த்தம், அதனால் அது வராது. அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டை வித் ஹேமர் அட் ஹை வெலாசிட்டி. இதுதான் வந்து டை, இது வந்து லோயர் டை, இது வந்து அப்பர் டை. இந்த அப்பர் டை வந்து ஹை வெலாசிட்டியில் வந்து ஹேமர் பண்ணும், ஹேமர் பண்ணுச்சுன்னா இந்த லோயர் டைக்கும் அப்பர் டைக்கும் ஒரு ஷேப் இருக்குல்ல இங்கே பாருங்கள், அந்த ஷேப்புக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த டை வந்து எவ்வளோ பாஸ்கல் லோடு வந்துட்டு கொடுக்கலாம், அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டை மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் டீல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெயிட் ஆன் ஏ ஹேமர் டு ஹேமர் டு ப்ரொடியூஸ் த ரிக்வஸ்ட் இம்பேக்ட். இதில் வந்து கீவேர்டு என்னென்னா டை, இந்த மேலே இருக்க டை தான் வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும். அது வந்து எந்த ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி, த டை வித் ஹேமர் அட் ஹை வெலாசிட்டி தான் வரணும். அடுத்து வந்து 28, வி பிளாக் இஸ் யூஸ்ட் இன் ஒர்க் ஷாப் டு செக். நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து வி பிளாக் யூஸ் பண்ணுறோம். வி பிளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வி பிளாக் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரவுண்டு ஜாபெல்லாம் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வி பிளாக் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் ஆஃப் ஓவல் ஜாபு, ஓவல் ஜாப் வந்துட்டு வி பிளாக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ்லாம் வந்து நம்ம கம்பேரட்டரில் தான் பார்ப்போம். அதே மாதிரி டேப்பர் அண்ட் ஜாப், ஜாப் டேப்பர் வந்து சைன் பாரு இந்த மாதிரிலாம், சைன் பாரு அந்த மாதிரி சைன் பார் ஸ்லிப் கேஜ் அதில் போயிடும், அதனால் மற்ற ஆப்ஷன்லாம் எதுவும் வராது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன்லேயே ரவுண்ட்னஸ் ஆஃப் ஜாப் தான் வரணும். அடுத்து வந்து கொஷின் நம்பர் 29, இன் விச் ஃபிட்டு ஷாஃப்ட் டயாமீட்டர் இஸ் லார்ஜர் தென் த ஹோல் டயாமீட்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவதுட்டு ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்குது ஹோலோட கம்பேர் பண்ணும்போது, அப்படின்னா அது என்ன ஃபிட்டு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஷாஃப்டோட டயாமீட்டர் பெருசாக இருக்குது ஹோலோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அது என்ன ஃபிட்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. கொஷின் நம்பர் 30, ஃபார் எ ட்விஸ்ட் ட்ரில் பிட்டு த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ட்ரில். ட்விஸ்ட் ட்ரில்லோட ஆங்கிள் எவ்வளோ வரும்னா 118 வரும், ஆனால் இங்கே 4 ஆப்ஷனில் அப்படி கொடுக்கல, அதனால் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆப்ஷன் பி எடுத்திருக்கோம். அதில் பாதி 59 டிகிரி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி, 59 டிகிரி வரணும்.